நீங்கள் சரியான இடத்தில் தான் நினைக்கின்ற அல்லாவுக்கு நடத்தினேன். உங்களுடைய தலைவராக இருந்த தம்பி பிரபாகரன் கூட இந்த காரியாலயத்துக்கு வந்து போனார். அவற்றை கால்பாதிக்க இடம் அதுபோல் பல்வேறு போராளிகளுடைய கால்பட்ட இடம் என்று படியினாலும் இனப்பிரச்சையிலே தீவிரமாக ஈடுபட்டு உள்ளத்தோளுடைய ஞாபகமாகவும் இந்த மண்டபத்தை அர்ப்பணிக்கிறதுக்கு நான் காத்திருக்கிறேன். விரைவிலே அந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்த முயற்சி இந்த துக்கமான சம்பவம் நேர்ந்து கூட இந்த முயற்சியான சம்பவத்தை நான் கூட விரும்புகிறேன். இப்போ பிரபாகர் தம்பி திலீபனினி இங்கே நிரந்தரமாக குடியிருப்பார். அவருடைய ஆத்மா இங்கே நிரந்தரமாக குடியிருக்கும். அதே போல் தான் உங்களுடைய தலைவர்கள் பலர் எங்களுடன் தொடர்பு கொண்டவர்களும் இங்கே வந்து போனவர்கள் அவருடைய ஆத்மா இங்கே. என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு துரோகியாகத்தான் கிடைக்கும் என்றால் சேருடைய நெப்பு ஆயுதம் எடுத்தால் எல்லாரும் சாகும். இந்த ஆயுத போராட்டத்தோடு அகிம்சை போராட்டம் உணர்ந்து போனால்தான் எந்த போராட்டத்திலையும் வெற்றி காண முடியும் என்று யாரும் சிந்திக்கவில்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இயக்கம் சரியாக வழிநடத்தப்படவில்லை என்று நான் அதுக்காக நான் உங்களுடைய தலைவரை நான் குற்றம் கூறுவேன் என்றோ அல்லது குறிப்பிட்ட யாரையா நான் குற்றம் கூறுவோம் என்று நினைக்கக்கூடாது. நடந்த சில சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட வேண்டும். ஆரம்பத்தில் இருந்தே அன்று தொட்டு இன்று வரைக்கும் இனப்பிரச்சி சம்பந்தமாக பேச வேண்டியது முன்னின்று பொருட்படுத்தி பேச வேண்டியது பிரபாகரனும் அவருடைய கட்சியில் தான் என்று நான் ஆரம்பித்துக் கொண்டேன். எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாது, அனைவருக்கு தெரியாது. அவர் மாறு, எங்களுடைய தலைவருக்கு மாறு, இவ்வளோ போராட்டத்துக்கு மாறு என்ற கதைதான் உங்கள் மத்தியிலே பரப்பப்பட்ட ஒளியே. இந்த இனப்பிரச்சி சம்பந்தமாக சகல விடயத்திலும் தலையிட்டு நின்று நடத்த வேண்டிய பிரபாகரன் என்று தான் நான் ஆரம்பித்தேன் கூறுவேன். அன்றல்ல இன்றும். ஆனால் உங்களுக்கு என்ன கூறப்பட்டது? அவர் மாறு, நான் மாறாக இருக்கேன். ஏகப்பேயாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூட நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சிந்தனை ஒரு அளவுக்கு கொஞ்சம் வேறுபட்டது. நாங்கள் பிள்ளைகளை வளர்க்குறோம். இந்த சிந்தனைகள் ஒன்று போய் குறுக்காரோடு போய் இதில் தட்டும், அது தெரியும். அதான் என்ன செய்யணும்? அப்போ அது கண்டிக்கப்பட வேண்டிய பிள்ளை தானே. அதே போல் சில சில சந்தர்ப்பங்களிலே இது நீங்கள் செய்த தப்பு என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஒழிய உங்களை அழிக்க வேண்டும் என்று நான் இன்றைக்கும் சொல்ல. இந்த நீங்கள் இதிலே இந்த விடத்திலே நீங்கள் நடந்துகொண்ட தப்பு, அது தப்பு. ஒரு பிள்ளையை திருத்தலில் எந்த விதமான தப்பும் தெரியல. அதை வெளியிலிருந்து பார்க்கின்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பாவித்து தங்களை வளர்க்க பாவித்தார்கள் ஒழிய அவர்களிடம் சேர்ந்து தம்பி நீங்கள் இந்த விஷயத்தை செய்ய தப்புத்தான் என்றால் அது தப்புத்தான், அதை திருத்தத்தான் வேணுமென்று எல்லோரும் சொல்லியிருந்தால் அவர்கள் திருந்திருப்பார். நான் 100 தடவை எழுதியிருக்கிறேன் பத்து எழுதியிருக்கில்ல. யாராவது எல்லோரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தப்பை கண்டுபிடித்து அதை குற்றம் என்று சொன்னால் அப்போ எங்களே கேட்டு நடந்த சில விஷயங்களே செயல்படணுன்ற எண்ணம் அந்த போராளிகளுக்கு வரும். அது வரை இல்லையே. ஒருவருக்கு போய் அடிக்க போட்டோன்னா மற்றவருக்கும் கொடு. இந்த ஒரு அகிம்சை வழியிலே ஒரு இம்சை வழியிலே ஒரு சம்பவத்திலே தவிட்டு விட்டால் அது சரியாக எண்ணம் செய்யும். நான் அப்படி விருப்பம் சொல்லுவேன். என்னுடைய கடிதங்கள் நான் எதையும் ஒழிக்கவில்லை. பிரபாகரன் பற்றி நல்லாலினாலும் சரி அல்லது சில கண்டுதல் தந்து அத்தனையும் என்னிடம் இங்கே கொடுப்பா என்னிடம் இருக்கு. யாரும் எந்த நேரமும் பார்க்கல. நான் நல்ல சாஜர். இப்போ எத்தனையோ பேர் என்ன சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் சொன்ன விஷயத்திலே நாங்கள் கேட்டிருந்தால் இன்றைக்கு நாங்கள் வெற்றி கண்டிருப்போம். 100க்கு 100 தான் உதாரணத்துக்கு எடுப்போம். சரத் பந்தேக்கார் இந்த நாட்டிலே நடந்த போரை முழுக்க முழுக்க நடத்தி வைத்தவர். விடுதலை புலிகளை பூண்டோடு ஒழிக்கிறேன் என்று கூறியவர் சபதம் எடுத்தவர். விடுதலை புலிகளை பூண்டோடு ஒழிப்பு கொண்டு சபதம் எடுத்தவர் எங்களுக்கு ஜென்ம விரோதி. அது யாரும் மறக்க முடியும். எடுத்தவர் சரி ஏதோ யுத்தம் சாரில் சொல்கிறேன் இப்போ உண்டாச்சு இனியால் வேக முடிக்கொண்டு போயான்னு பார்த்தால் யுத்தம் முடிந்த உடனே என்ன சொன்னார்? யுத்தம் முடிந்து விட்டது, எப்படி விட முடியாது, எங்களுடைய இராணுவ பலத்தை ரட்டிக்கணும்னு சொன்னார். 3 லட்சம் தான் காண என்ன 3 லட்சம் அப்போ உண்ட பிறகு யுத்தத்திலே விடுதலை புலிகள் தோல்வியடைந்து விட்டார்கள். தோல்வியடைந்து விட்டேன், ஆனால் அந்த வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் என்னும் என்னுடைய இராணுவம் ரட்டிக்கப்பட வேண்டும் சொன்ன பொழுது அது என்னும் அவருடைய எங்களுக்கு அவர் மீது கொண்ட பகையை இன்னும் ரட்டித்திருந்தது. ஆனால் வேடிக்கை என்னவென்றால் உங்களுக்காக உங்களை வேலை சொல்லி பாராளுமன்றம் போய் உங்களை வேலை சொல்லியே வாழ்ந்து உங்களை சொல்லியே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சில தலைவர் இருந்திருந்தார்கள். அவரை வேட்பாதுகா போடும் ஜனாதிபதி தேர்தல் வருது கூட்டிகொண்டு சரத் பஞ்சாயக்காக ஓட் பண்ணுங்கன்னு சொன்ன தலைவர்கள் தான் இங்கே இன்றைக்கும் உங்களை தலைவர்களாக இருக்கிறார். நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் சொல்லி சரி ஏதாவது காரணத்தை வச்சு பிரபாகரன் அடம் பிடித்தாலும் கூட நான் போய் சொல்லுவேன் தம்பி இது நல்ல வாய்ப்பு என்னை தோற்கடிக்கிறேன் ஜனாதிபதியை. அதுக்கு இப்போ சரத் பந்தேக்கா கொண்டாடு. இப்படி எத்தனையோ விஷயங்கள் தப்பான வழிகளே உங்களுடைய தலைவர்கள் நடத்தப்பட்டுக்கின்றார்கள்
எங்களுடைய தலைவர்களா? நான் உங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய தலைவர்கள் வேறுபடுத்தியாரோடு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், இந்த இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த உங்களுடைய தலைவர்கள் எங்களை பேய்க்காட்டி கொண்டு சென்ற தலைவர்களால் பேய்க்காட்ட. இப்போ இங்கே வந்தீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போது நான் சொன்னபடி சில விஷயங்களை கேட்டு நான் என்ன சொன்னேன், நாங்கள் உந்து சக்தியாக ஆலோசனை கொடுப்போம், வழிநடத்துவோம், அவர்களுக்கு சில புத்திபதிகள் கூறுவோம். நான் என்ன சொன்னேன், சை மாதம் 2009 கிளிநொச்சி தோத்தாச்சு. அப்போ மக்கள் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக மணி நேரம் பவனியாக அங்கே இருந்தெல்லாம் வந்து இப்படியே போய் கொண்டு இருக்கிறார்கள். கையில் அகப்பட்டு தூக்கொண்டு எல்லாத்தையும் பிடி அந்த இடத்துல சொன்னேன், இவர்களுக்கு ஒரு ஒரு உடனடியாக இந்த மக்களை காப்பாற்றினேன். கிளிநொச்சி தோத்தாச்சு. அப்போ இப்போ எங்களுக்கு ஒரு இன்டர்வல் வேணும், மீண்டும் யுத்தத்தை தொடரன்னு சொன்னால் கொஞ்சம் ஓய்வு வேணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி திட்டம் போட்டு செய்யப்பட வேண்டிய காலம் தேவை, அதனுடைய கொஞ்சம் பொறுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்லியிருக்கணும் மக்களுக்கு. இவர்கள் சொல்லல, நான் சொன்னேன் சொல்லுங்கள் மக்களுக்கு. ஒரு குருவி அந்த 13-22 பரவண்டு இருந்த 14 இந்த ஒரு தரையும் சொல்லேன். பிரவாரம் கழிவு, நான் தம்பி என்ன கழிவு, எனக்கு தெரியும் பிரவாரம் போச்சு, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு பிரவாரம் நல்லா தெரியும், கனகாலம் பழக்கம் உண்டு. ஆனால் அந்த தம்பி என்று எழுதியக்க அந்த உரிமையோடு தான் அழியினான், சிவ கடமைக்காக இல்லை. தம்பி 3 லட்சம் மக்களுடைய சாபத்துக்கு ஆளாக போகிறாய், உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்து இந்த பிரச்சனை பிடிப்பாட்டுக்கு யுத்தத்தை மக்களை காப்பாற்ற நாளைக்கு அந்த மக்களை நாங்கள் பாய்க்கலாம் அப்படின்னு தேவைக்கு. அந்த நான் விட்ட செய்தி பத்திரிகளில் அந்த செய்தியை கொண்டு வந்தது, அது பிரபாரத்துக்கு கிடைத்ததோ அது கிட்டத்தோ கிட்டேன்னு தெரியாது. அரசாங்கத்து கழிஞ்சினேன், ஜனாதிபதிக்கு ஜனாதி கழிஞ்சினா ஆழ்ந்தாங்க, ஜனாதிபதி கடந்து ஓடிக்கிட்டார் ஆள், ஜனாதிபதி இந்த ஆள் தாண்டாப்பா என்றது. அதில் தான் உங்கள் மத்தியில் எந்த சார்பிலே பேசினவர் ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு சிரிப்பு இப்பவும் பெறும், அரசாங்கத்து கழிஞ்சினா இரவில கொண்டு போகிறேன் நிப்பாட்டித்துட என்றால் பாட்டா இரவில கொண்டு போடவான்னு சொல்கிறான், அப்போ பயில கூட சொல்கிறான் பேர் ஆனந்தங்கிறான் என்ன கம்பி. அப்போ நான் ஏன் சொன்னேன், இறைவன்றால் இருந்தவன் இந்த இடத்துல இருந்தே கிடத்த கிணத்துல விழுகிறான் விழுந்தான் ஜாகணும் எத்தனையோ அதம்பாதங்கெல்லாம் நடந்திருக்கு. அப்போ நீ பகலில் குண்டை போட்டீங்கன்னா பார்த்தால் ஓடலாம், 10 பேரில் ஒரு நாள் தப்புவான் என்ன, இது எல்லாரும் அடிக்கிறதான் என்று அந்த கதை சொன்னான். யுத்தத்தை இரவில் கொண்டு போகிற நிப்பாட்டு அதை கூட பெரிய குற்றமாக சொல்லி என்ன கதையாக பேச்சாஞ்சது. அப்போ நான் ஜாக சொன்னேன், நீ இப்படி போராளி இல்லை, உடனடியாக இங்கே எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை உமக்கு உண்டு, உடனடியாக ஒரு ஒரு நட்பு 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 நாடோடு கொண்டு உறவு கொண்டு இந்த விடுதலை புலிகளை பேசி அவசியம் ஏற்பட்டால் அவர்கள்ட்ட ஆயுதத்தை வாங்கி கொண்டு அவருக்கு மன்னிப்பு கொடுத்து விட்டோ எப்படியோ இந்த மக்களை காப்பாற்றி ஜனாதிபதி சொன்னன் அவரும் கேட்கல. எல்லாம் எடுத்துருக்கு, இப்போ எப்படியும் வந்திருக்கு கவனம் முழுக்க இந்த நிலைமையை நாங்கள் இது நோக்காம உங்களை போன்றவருடைய அங்க அவயங்கள் இழக்காமல் ஒன்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்த வாய்ப்பை இவர்கள் மோட்டுத்தனமாக பேசி எல்லாருக்கும் பயங்கரப்பட்டத்தை வாங்கி தந்து கொண்டு போய் எல்லாருக்கும் பயங்கரப்பட்டம் வாங்கி தந்து போட்டு அவர் இன்றைக்கு உல்லாசமாக என்ன எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு ரணில் வந்து அவருக்கெல்லாம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் எல்லாம் மிச்சம் எல்லாம் இல்லை பேப்பரோட படங்கள் எல்லாம் வெக்கம் நான் உண்டு. நீங்கள் யாராக நான் 60 வரி அரசியல் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் நான் ஆகக்கூடிய அரசியல் தமிழ் தமிழ் தலைவர்களும் ஆகக்கூடிய வேறுடைய எங்கேயாவது ஒரு சிங்கள எம்பியை கொண்டு இல்லை ஒரு மினிஸ்டரை கொண்டு வந்து மாற போட்டதாக புகழ் பாடுங்க அல்ல ஜனாதிபதியோடு சேர்ந்து இவர் இதான் இல்லாம தேன்னு சொன்னதாக காட்டுங்க வா. நான் அரசியல் நான் நிதானமாக தான் வாழ்றேன், நிதானமாக தான் செயல்படுவேன். எனக்கு இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்றதே சந்தோஷத்திலும் பார்க்க கவலைதான் கூடு, கவலைதான் கூடு. இந்த சம்பவம் நடக்கல, கடைசி கூட்டம் நடக்குது எங்கே என்ன நீ அதோட நான் என்னுடைய உதவி முடிக்கிறேன். எங்கே நல்லூர் கன்சாய ஓல் வீதி அப்போ எங்கடாக்கள்லாம் போனோம், அன்றைக்கு நான் ஏதோ காந்தால போயில்லை, 2 பேர் அடிச்சு கொண்டுட்டாங்க எங்களை கட்சிக்காரன் எங்கள் வீரனை. அது முடியற கூட்டம் சீனாதிக்கும் அடித்தவங்க சீனாதிக்க விழுந்து அடி முழுக்க அந்த இவனுக்கு தான் விழுந்தார் செக்யூரிட்டி இருக்குதா அதில் ஒரு அடிக்கிறாருங்க இப்போ. அப்போ அவங்க மேலே விழுந்துட்டாங்க, இப்போ அந்த அடி முழுக்க அவங்க தான் சீனராஜாவுக்கு ஒரு சின்ன ஒரு காயம். என்ன சீனராஜா பெருசாக அப்படியே பிடிக்கொண்டு வர
நீங்களாம் நின்றுங்களுக்கு இருந்து கூடாது ஜனமெல்லாம் விளத்து ஆகியோ வர ஐயா வர விளத்துக்கணும். அவர் நடந்து வந்து மேடையில் ஏற மாட்டாராம், பாவம் மேடையில் ஏற மாட்டேன்னு சொல்லி எல்லாம் ஜனம் விளத்தி கொடுத்து மேடை ஏற்றி பேச விட அந்த மனிதன் கத்திர கத்திர அங்கே கீரி விலையை கேட்டு அப்பவே சொல்கிறாங்க வந்து அடிக்கிறாங்க கேட்டவன் தலையில் அடி வாங்கி உனக்கு தலையை வீட்டு கஷ்டம்னு சொல்லி மதியாதையாக நடந்து வராமல் மேடை பக்கத்தில் காரை கொண்டு வந்து ஏற்றி விடுவோம். தொண்டகளியாக கத்திர காத்து கிண்டச்சி கட்டு அப்படி நான் செய்ய நான் எனக்கு செய்ய தெரியாது. நான் உண்மை தான் பேசுவேன், போய் பேச மாட்டேன், நடந்து தான் சொல்லுவேன், செய்யக்கூடியதான் செய்வேன். அதுக்குள்ள இன்றைக்கு இது ஆரம்பம். உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு வாழ்த்தாது. நான் அகிம்சைவாதி மரியாதையாக உணரும். தேவையில்லாக நீங்கள் அதை அடிக்கால் நாங்கள் கோவிப்போம். அடிக்க வேண்டிய தேவை வந்தால் நாங்கள் எது செய்ய முடியும், தடுக்க முடியாது. அகிம்சை வழியே நான் கடைப்பிடிப்பேன். நான் என்னால் முடிஞ்ச புத்தி புத்தி உங்களுக்கு சொல்லுவேன், என் வழிகாட்டுவேன். அல்ல இன் வேண்டாம் சார் நீங்கள் ஒதுங்கிங்க நாங்கள் பார்த்துக்கோன்னு சொன்னால் ஓகே, அதுவும் கொஞ்சம் விஷயம். இதை தான் நான் அப்போவும் சொல்லுவேன். அது அப்போ நடந்த பிள்ளையமாக தான் நீங்கள் இருக்க போகிற பிள்ளையமாக தான் நான் என்ன செய்ய முடியும். அது உங்களுக்கு இங்கே எது வேணுமோ என்ன வசதி செய்யணும் இங்கே உங்களுக்கு நான் கந்து நடத்துகிற கூட நான் ஒரு அறை சந்திக்கலாம், வந்து பேசலாம், கூட்டம் வைக்கலாம், நீங்கள் கிராமங்களில் போய் பேச்சாலும் செய்யலாம். என்ன எடுத்து ஆவணங்களுக்கு வெள்ளை பெட்டி அம்பரப்பட்டுக்கூடிய ஆவணங்கள் எனக்கு வேணும். எனக்கு பெண்பத்தி மூட்டு வயசு 6 மாதத்துக்குள்ளாலும் இந்த என்னுடைய எங்களுடைய லட்சியம் எங்களுடைய பிரச்சனை தீர்மாயிருந்தால் தீரும், தீர்க்க முடியும், தீர்க்க முடியும். ஆனால் இப்போ முடியாது. நான் சம்பந்தப்படையில் வியப்பூல அரசியல் செய்கிறவன் இல்லை. அங்கால எதிர்கட்சி, இங்கால ஆளுங்கட்சி. எதிர்கட்சிக்காரன் ஊர்வலம் போக ஆளுங்கட்சியில் உள்ள 40 பேரே வயிறு போகிறான். அப்படி வைக்கவனி ஆளுங்கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிற 40 பேர் எதிர்கட்சியில் அவன் மஹிந்த ராஜபக்ச கூட அப்படி தலை போகிறான். அவனை நம்பி ஒரு அரசியல் சாதனத்தை இதை போட அவன் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் சம்பந்தத்துக்கு இந்த இந்த லாஜிக் என்ன பண்ணாங்க? அவர் எந்த நேரம் போவாங்க? அது முந்தி அப்படி இல்லைன்னு ஒரு எலெக்ஷன் நடந்தால் 10 பேர் வெல்லுவான் ஒரு பார்ட்டியில், மிச்ச பேர் இல்லை மற்ற பார்ட்டி தான் இருப்பான். நான் பவன் சொல்கிறேன் எல்லாரும் கேட்பான். இப்போ அப்படி இல்லை. எவன் யார் எங்கே இருக்கிறான்னு தெரியாது. அப்படியே இவன் புலி மாசுகள் ஏமாத்தல் கெடுபடாமல் நீங்கள் நிதானமாக செய்யப்படணும், ஞானமாகிட்ட ஆலோசனைப்படணும். இந்த இயக்கத்தை எங்களுடைய இந்த போராட்டத்தை வெற்றி காணணும். தம்பி சிலிப்பன் தோன்றவருடைய ஆத்மா சாந்தியடி ஒன்றுமா இருந்தால் சந்தேகத்தை எனக்கு பேச தந்தைக்கு என்ன மன்னித்து கொண்டு